ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம் வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதயிப்போம். நம்ம அருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, என்னுடைய ஆத்மார்த்த குருவான மந்த்ராலய மகான் கலியுக காமதேனு கற்பக வருஷமாய் விளங்கக்கூடிய குரு ராகவேந்திரரை பற்றி நாம் இன்று சில விஷயங்களை நம்ம இந்த பதவியில் பார்ப்போம். குரு ராகவேந்திரர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புவனகிரி இந்த ஊரில் தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது. புவனம் அப்படின்னா உலகம், கிரின்னா உலகத்திற்கே மலையாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜெகத்குருவாக குரு ராகவேந்திரர் திகழ்ந்தாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அவருடைய இயற்பெயர், அவர் பிறந்த பொழுது அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வெங்கடநாதன் அப்படின்னு பெயர். அவருக்கு அவங்களுக்கு குழந்தைகளே இல்லாமல் இருந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை நோக்கி 12 வருட காலங்கள் அங்க திருமலையிலேயே தங்கி சேவை செய்து அதன் பலனாக இந்த திம்மண்ண பட்டர் அப்படிங்கிறவர் ராகவேந்திரருடைய தந்தையார், அவருக்கு இவர் பிறக்கிறார். இவருக்கு வெங்கடநாதர் அப்படிங்கிற பெயர் வைத்து உபநயனம் எல்லாம் செய் வைத்து, உபநயனம் பூநூல் போட்டு அவரை அங்கே பாடசாலையில் விடுறாங்க. சுதீந்திரர் அப்படின்னு அவருடைய குரு, அந்த கும்பகோணத்தில் அந்த பாடசாலையில் அவர் படித்து வளர்கிறார். அந்த படிக்கக்கூடிய காலத்திலே மிக பெரிய புத்தி விலாசத்துடன் இருந்தவராக ராகவேந்திரர் இருக்கார். சின்ன வயசுலேயே பரிமளம் என்கிற அந்த ஒரு நூலை எழுதுகிறார். வேதங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய நூலை எழுதி சிறு வயதிலேயே பரிமளாச்சாரியார் என்கிற ஒரு அந்த பட்டத்தையும் அவர் பெறுகிறார். இடையில் எல்லா மனிதருக்கும் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும், திருமண பந்தங்கள் ஏற்படுது, குழந்தை பாக்கியம் உருவாகுது. திருமண பந்தம் ஏற்பட்ட உடனே இவருக்கு சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருவினுடைய அந்த ஒரு உத்தரவு வருது. இப்போதான் சம்சாரம் என்கிற கடலில் நான் விழுந்திருக்கேன், உடனே சந்நியாசமா அப்படின்னு கேட்டு, எதனால் இந்த சந்நியாசம்னு, இவரோட புத்தி விலாசம், மிகப்பெரிய ஞானம், இவர் எழுதிய நூல்கள்னால தான் அப்படின்னு நினச்சி இவர் அதையெல்லாம் விட்டு துறந்து மனைவியை நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு கன்னியாதானம், ஒரு திருமணம் செய்து கொள்கிறோம் என்கிற பொழுது அங்கே நம்ம அந்த ஒரு வாக்கை கொடுக்குறோம், அக்னி சாட்சியாக, வேதங்களுடைய சாட்சியாக, பெரியோர்களுடைய சாட்சியாக. அந்த மாங்கல்யத்தை கட்டும் பொழுதே நம்ம சொல்கிறோம், மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனா, என்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த கன்னிக்கையை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி அந்த தாலியை கட்டுறோம். அதுக்கப்புறம் அங்கே தந்தையினுடைய, பெண்ணினுடைய தந்தையிடத்தில் தர்மத்தினாலும் காமத்தினாலும் அர்த்தத்தினாலும் உங்களுடைய பெண்ணை நான் வந்து சம்ரக்ஷிப்பேன் அப்படின்னு சொல்லியும் வாக்கு கொடுக்குறோம். அப்போ வேத வாக்க தப்பன மாதிரி ஆகிடுமேனு சொல்லி வெங்கடநாதனாக இருக்கக்கூடியவர் நினைக்க, சரஸ்வதி தேவியினுடைய அருட்கடாச்சம் நிறைந்து நீ பிறந்ததே அதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சரஸ்வதி அவருக்கு காட்சி கொடுத்து சொல்கிறார். முன்ஜென்மத்தில் நீ வியாசராஜனாக இருந்தாய், அதற்கு முன்னால் நீ பிரக்லாதனாக பிறந்திருந்தாய், இந்த கலியுகத்திலே ராகவேந்திரராக பிறந்து பக்தியை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்கேன் சரஸ்வதி தேவி சொல்ல, தன் முற்பிறவியினுடைய ஞானம் உதித்து சுதீந்திரர் மூலியமாக தஞ்சாவூரிலே இவருக்கு வந்து சந்நியாச ஆசிரம பட்டாபிஷேகம் நடந்து சந்நியாச ஆசிரமத்தில் தான் இவருக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற பட்டம் அவர் பெற்றதும் நம்ம தமிழ்நாட்டில் தான். வெகு காலங்கள் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலேயே தான் இருந்திருக்கார். இன்னைக்கும் அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜயேந்திரருடைய சன்னிதி இருக்கு. அங்க இவருக்கு அந்த காட்சி, சரஸ்வதி தேவி காட்சி கொடுத்த குளம் இன்னைக்கும் கும்பகோணத்தில் இருக்கு. அங்க ராகவேந்திரர் யாகம் செய்த அந்த இடமும் இன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கு. கும்பகோணத்துல விஜயேந்திரருடைய பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனம் ராகவேந்திரனுடைய மூல குரு, குருவினுடைய குரு வந்து விஜயேந்திரர், ராகவேந்திரனுடைய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீந்திரர். அவருடைய பிருந்தாவனம் நவபிருந்தாவன க்ஷேத்திரம்னு ஹம்பி பக்கத்தில் ஆனேகுந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்பி தான் ராமாயண காலத்தில் இருந்த கிஷ்கிந்தை, கிஷ்கிந்தைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கிஷ்கிந்தை தான் ஹம்பி. அங்கே ஒரு தீவு மாதிரி, ஒரு பக்கம் பத்ரா நதி, ஒரு பக்கம் துங்கா நதி, இந்த துங்கையும் பத்ரையும் இணைந்து துங்கபத்ராவாக ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல சன்யா நவ ஜீவசமாதிகள், 9 ஜீவசமாதிகள் அங்கே இருக்குது. இந்த நவ பிருந்தாவனம் அப்படிங்கிறது நவ நிதிகளையும் கொடுக்கக்கூடியதாக, நம்மளுடைய ரோகங்களை, நமக்கு என்ன ரோகங்களை நிவர்த்திக்கக்கூடியதாக அந்த மகான்களுடைய தரிசனம். ஒரே இடத்தில் 9 பிருந்தாவனங்களை, 9 ஜீவசமாதிகளை, மகான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம்னா
நவபிருந்தாவனம் ஹம்பிக்கு போனோன்னா கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த பிரகலாதனாக வியாசராஜனாக இருந்தவர் குரு ராகவேந்திரராக அவதரித்து நிறைய மகிமைகளை, அவருடைய சன்னியாசியாக அவர் ஆன பிறகே நிறைய மகிமைகளை செய்திருக்கார். அதில் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும், அவருடைய சீடர் ஒருவர் ரொம்ப அவருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். குருவாக்கிய பரிபாலனம்னா குரு சொல்ல எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து தவிர்க்கவே கூடாது. குரு சொன்னால் சரின்னு போயிடும். அப்படி ஒரு சீடன், நம்ம ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறோன்னா அவங்க சொன்னதை முதல்ல நம்ம வந்து கேட்டு அதற்படி நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி குரு ராகவேந்திரருக்கு சீடனாக இருந்தவன் அவனை கூப்பிட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி, எனக்கு இன்னும் பிறவி இல்லாத நிலையை நீங்கள் தரணும்னு சொல்கிறார். அப்படியே ஆகட்டும், அதற்குண்டான காலம் வரும் பொழுது உனக்கு செய்கிறேன்னு ராகவேந்திரர் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்றாரு. இதே மாதிரி காஞ்சி மகாபெரியவருடைய அந்த அவருடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். காஞ்சி பெரியவர் ஆந்திர மாவட்டத்தில் ஒரு முறை இந்த சாத்துர்மாச விரதம்னு எல்லா சன்னியாசிகளும் ஆடி மாதம் முடிந்து ஒரு 45 நாட்கள் ஒரே இடத்தில் தங்கி இருப்பது, எங்கேயும் சஞ்சரிக்காமல் எங்கேயும் பயணம் மேற்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்டு. அப்போ அந்த ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் அவர் தங்குறார். அங்கே நித்தியமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை காஞ்சி பெரியவர் பண்ணுறார். நித்திய பூஜைக்கு வில்வம் வேணும். வில்வம் இங்கே கிடைக்குதான்னு பாருன்னு போனோன்னா அந்த ஊர் பெரியவா கிட்டெல்லாம் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், அந்த சிறுவன் தினமும் காலையில் ஒரு கூட நிறைய வில்வத்தை கொண்டு வந்து வச்சுட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வச்சுட்டு ஓடி போயிடுவானாமோ தினமும். ஆனால் இவர் காஞ்சி பெரியவருக்கு இந்த வில்வம் கிடச்சிட்டே இருக்குது, நித்தியமும் பூஜை ஆகிட்டே இருக்குது, 10 நாட்கள் செல்கிறது, தினமும் யாரோ வில்வம் வச்சுட்டு போகிறாங்க யாருன்னு தெரியல. அப்போ மடத்து அந்த அதிகாரி உதவியாளர் ஆரம்பிச்சது, யாரோ வச்சுட்டு போகிறாங்க யாருன்னு பார்த்தவனை கண்டுபிடிங்கிறார். அடுத்த நாள் காலையில் இதுக்காகவே அந்த மடத்து உதவியாளர் காத்து கொண்டே இருந்தாரா, இவன் கொண்டு வந்து வச்சுட்டு நகர்றப்ப டக்குன்னு பிடிச்சிட்டு உள்ளவா குருநாதர் பார்க்கணும்னு சொன்னார். சொல்ல, ஏன் இப்படி வச்சுட்டு போகிற நீன்னு, இல்லை சாமி என்னையெல்லாம் உள்ளே விடுவீங்களான்னு தெரியாது, ஆனால் உங்களை மாதிரி பெரியவங்க வந்தால் சேவை செய்யணும்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் அங்கே கேட்டது வில்வன் டெய்லி பூஜைக்கு வேணும்னு கேட்டது என் காதில் விழுந்தது சாமி, அதனால் என்னால் முடிஞ்ச கைங்கறிங்க சாமி, நான் உங்களை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டுருக்கேன், உங்களுடைய ஆச்சாரம் உங்களுடைய இதுக்கு நம்ம வந்து எதுவும் இது பண்ணிடக்கூடாதுங்கிறனால தூரம் இருக்கேங்க சாமி, ஆனால் உங்கள் பூஜையெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசை தாங்க சாமின்னு அவன் சொல்கிறான். ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர். அப்போ அவனுக்கு ஒரு நாள் பூஜையில் அனுமதி கொடுத்து அவனுக்கு பிரசாதங்களெல்லாம் கொடுக்குறார். 45 நாட்கள் முடிந்து அவர் கிளம்பும் பொழுது இவனை அந்த மாடு மேய்க்கும் சிறுவனை கூப்பிட்டு காஞ்சி பெரியவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும் இத்தனை சேவை பண்ணியிருக்க? சாமி எங்கள் அப்பா சொல்லியிருக்காருங்க பெரியவங்க கிட்ட நம்ம பெரிய விஷயத்தை தான் கேட்கணும்னு, அப்படி எனக்கு நீங்கள் பண்ணணும்னா எனக்கு பிறவி இல்லாமல் ஒரு நிலையை நீங்கள் கொடுத்துடணும் சாமி, அதுதான் நான் வேண்டிக்கிறேன், இதுவே என்னோட கடைசி பிறவியாக இருக்கணும் சாமி அப்படின்னு அவன் கேட்குற. அப்படி இப்படி மௌனமாக சிரித்து விட்டு காஞ்சி பெரியவர் சென்று விடுகிறார். ஒரு நாள் காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். ஒரு நாள் மதியம் இந்த காஞ்சிபுரத்திற்கு ஒரு தந்தி வருகிறது. வந்து பெரியவா கிட்ட அந்த தந்தியில் வந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது. இந்த தந்தியில் வந்த விஷயம் என்னன்னா, இந்த வில்வம் கொடுத்தான் இல்லையா அந்த மாடு மேய்க்கும் சிறுவன், அவன் இறந்து விடுகிறார். இவர் உடனே நேராக காமாட்சி அம்மன் கோவிலுக்கு, திடீர்னு எப்பவுமே மத்தியானமெல்லாம் போகமாட்டாராமா, சட்டுன்னு எந்திரிச்சு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த குளத்தில் 7 முறை முங்கி அமர்ந்து ஏதோ ஜபம் செய்கிறார், மீண்டும் முங்குகிறார், திரும்பியும் ஜபம் செய்கிறார், இப்படி 7 முறை செய்கிறாராம் காஞ்சி பெரியவர். என்னது, எல்லாருமே ஆச்சரியமாக இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் முடிந்த பிறகு என்ன என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்கு, இல்லை அவன் இறந்துட்டான்னு தந்தி வந்ததோ இல்லையோ, அவனுக்கு இன்னும் 7 ஜென்மா இருக்கு, அவன் கேட்டுன்றது எங்கிட்ட என்ன கேட்டான், நமக்கு இனிமேல் எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை நீங்கள் நான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டானோ இல்லையோ, அதனால் அவனுக்கு 7 ஜென்மா இருந்தது, அதற்காக நான் 7 முறை அவனுக்காக அவனுடைய ஜென்மா கழியட்டும்னு 7 தடவை மூங்கி ஜபம் செய்து அவனுடைய அந்த கர்மவினையை நான் தீர்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம கர்ம வினையை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு யாரிடம் இருக்கிறதுன்னா குருவிடம் உண்டு, விட்டால் இறைவன். அதுதான் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அனன்யா சிந்தகந்தோமா ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அனன்யமாக ஒரு நொடி கூட விடாமல் என்னை யார் சிந்திக்கின்றானோ, என்னை நினைத்து கொண்டே இருக்கின்றானோ, அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன்னு இறைவன் பகவான் கீதையில் சொன்னான்.
அப்போ விடாம அவனை நினைச்சிட்டு இருந்த உங்களோட யோகக்ஷேமம்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதைகளையும் க்ஷேமங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன்னா. இது சொல்றதுக்கு ரெண்டு பேருக்கு மட்டுமே அருகதை, ஒருவர் குருநாதர் ஒருவர் இறைவன். ஆனா நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை நாள் ஒருத்தரை நீங்க பார்த்து கொண்டு விட முடியும்? கண்டிப்பா மூணு நாள் நம்ம வீட்டுக்கு ஏதாவது உரம்பரை வந்துட்டாங்கன்னாவே நம்ம திண்டாடி தெருவில்ன்றோம். அப்போ ஒரு லைஃப் லாங் ஒருத்தரை பார்த்துக்க முடியுமா? நம்மளால முடியாது. அப்படி இங்க ராகவேந்திரர் இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காஞ்சி பெரியவரும் இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தினாருங்கிறதுக்கு சொல்றேன். ராகவேந்திரர் அந்த சீடனுக்கு கொடுத்த அந்த வாக்கு, மோட்சம் தருகிறேன்னு, அதற்குண்டான நாள் நிர்ணயமாச்சு. மிகப்பெரிய ஒரு அக்னி குண்டம் நிர்ணயிக்கப்பட்டு விறகுகள் எல்லாம் போட்டு எரிக்கப்படுகிறது. இந்த சீடனை புனிதமாக்கி நல்லா குளித்து எல்லாம் ஜபங்களை எல்லாம் முடித்து விட்டு வர சொல்கிறார். வந்த உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அக்னியில குதிங்கிறார். என்ன வேணா இருக்குட்டுங்க, குருவாகவே இருக்கட்டும், குதிடான்னா குதிப்பீங்களா? நம்ம பண்ணுவோமா? 4:30 எந்திரிச்சு கிளாஸில் உட்கார்றதே நமக்கு கஷ்டமா இருக்கு. இதில் நீ அக்னியில குதினா குதிச்சிருவோமா? யோசிச்சு பாருங்க. அந்த சீடன் ராகவேந்திரரை முழுமையாக நம்பி அந்த அக்னியில உடனடியாக அடுத்த க்ஷணம் அந்த அக்னியில் பிரவேசித்தான். கூட இருக்கிற சீடர்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ராகவேந்திரர் ஏதாவது உங்களுக்கு அறிவு கிருவி இருக்கு, அப்படி நீங்க அவனை கொன்னுட்டீங்க அப்படின்னாங்க. நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழுந்த 2 நிமிடங்களில் இந்த புகை அப்படியே கிளம்பிச்சு. இந்த புகையில் கவனியுங்கள் அப்படின்னு சொன்னாராம். கவனித்தால் தேவ தூதர்கள் வந்து அந்த அவனை சரீரத்துடன் வைகுண்ட லோகத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போ தன் கேட்ட தன்னுடைய சீடனுக்காக பிறவா நிலையே அழைத்தவர் ராகவேந்திரர். அடுத்தது அப்படின்னு பார்த்தா மாம்பழ ரசத்திலே விழுந்த அந்த குழந்தையை காப்பாற்றியது. அங்க ஒரு தேசாயினுடைய வீட்டுல இல்லத்துல பூஜைக்கு போறார். அங்க பூஜைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு 3-4 வயது பாலகன் அவர்களுடைய குழந்தை. இவருடைய பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. பூஜை நடந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த குழந்தை விளையாட்டாக சென்று மாம்பழ ரசம், மாம்பழ ரசாயனம்னு சொல்லுவாங்க, அதை நல்லா கொதிக்க வச்சு, மாம்பழத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தம், எல்லாருக்கும் கொடுக்கணும், அன்னதானம் செய்யணும்னு பண்ணியிருக்காங்க. இது விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவன் அங்கு சென்று அந்த பெரிய அண்டா அதை எட்டி பார்க்குறேன்னு பார்த்து உள்ள விழுந்து ஆக்சுவலாக உயிர் போயிடுது அந்த குழந்தைக்கு. அப்போது அந்த தேசாயை கூப்பிடுறார், பிரசாதம் வாங்கிக்க, நான் வரமாட்டேன், எனக்கு தீட்டு வந்துட்டுன்னு அவர் சொல்கிறார். என் ராமன் வந்திருக்கும் பொழுது உயிர் போக வாய்ப்பில்லை, எடுத்துக்கொண்டு வா அவனுடைய குழந்தையின், கொண்டு வந்து முன்னாடி படுக்க வைக்க. இவர் நான் தீர்த்தத்தை கையிலே தீர்த்தத்தை வைத்து கொண்டு மந்திர ஜபங்களை செய்து அந்த குழந்தையின் மீது தெளிக்க அந்த குழந்தை எந்திரித்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கு தோணும். ராகவேந்திரர் மிகப்பெரிய ஒரு ஞானி. அஷ்டாங்க யோகம் அப்படி என்கிற அந்த யோக சாதனையை செய்து முடித்தவர். அடுத்தது இறை அருளை நிறைவாக பெற்றவர். அவர் பிரகலாதனாக இருக்கும் பொழுது நரசிம்ம அவதாரத்தை பார்த்திருக்கார். இந்த பிரகலாதனுடைய பேரன் தான் பலி சக்கரவர்த்தி. வாமன அவதாரத்தையும் பார்த்துட்டார். அதுக்கப்புறம் பாக்லீக்கன்கிற ராஜாவா பிறந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தவர். பின்பு வியாசராஜராக ஒரு மகானாக அவதாரம் எடுத்தார். அப்புறம்தான் ராகவேந்திரராக வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு தபோசக்தியும் அந்த முற்பிறப்பினுடைய தபசு பயனும் ராகவேந்திரர்கிட்ட இருந்தது. தன்னுடைய இந்த மந்திர ஜபத்தின் மூலியமாக இந்த உயிர் சென்று கொண்டிருந்தது அல்லவா, அதனுடன் தொடர்பு கொண்டு அதை தன் மந்திர சக்தியின் மூலமாக இழுத்து வந்து அந்த தண்ணீரில் நிலைத்தி அந்த முகத்திலே தெளிக்க அந்த குழந்தை மூர்ச்சையிலிருந்து, அதாவது மயக்கத்திலிருந்து தெளிந்து எந்திரித்தவன் போல எந்திரித்து வந்தார்னு. அப்படி இன்றும் கூட மந்திராலயத்திலே ஜீவசமாதியாக இருந்து, நான் 300 ஆண்டுகள் ஜீவசமாதியாக இருந்து கேட்பவர்க்கு கேட்டதை தருவேன், 700 ஆண்டுகள் இருப்பேன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படி கலியுகத்திலே காமதேனுவாக கற்பவிருஷமாக வேண்டியவருக்கு வேண்டியதை தரும் குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ராகவேந்திரர். அவர் பிறந்தது மிருகசீரச நட்சத்திரத்துல. இந்த மிருகசீரசம் யாருக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்குன்னு முக்கியமா பார்த்தோம்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களில் அட்சய லக்ன புள்ளி போறவங்க அல்லது அட்சய ராசி சந்திரதசை நடப்பவர்கள் கெட்டியாக ராகவேந்திரருடைய பாதங்களை பிடித்து கொள்ள உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக செய்வார். இவங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கே பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 அனுகூலமான ஒரு நிலை இருக்கும். முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி இளநீர் அபிஷேகம், ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கு இளநீரை வாங்கி தாருங்கள், அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து
அவருடைய பாத கமலங்களை கெட்டியாக நீதான் எனக்கு கதி என்று அவரை பிடித்து கொள்ள உங்கள் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் கண்டிப்பாக குரு ராகவேந்திரர் காமதேனுமாய் கல்பவிருஷமாய் உங்களுக்கு தருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. குரு ராகவேந்திரனுடைய பாத கமலங்களை தீர்க்கமாக பிடித்து கொண்டு உங்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.